ஹலோ கைஸ் வெல்கம் டு மேக்லாக்ஸ் ஹவு டு பி செல்ஃப் மோட்டிவேட்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கை இல்லாமல் நம்ம மனதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னால் முடியும் இந்த விஷயத்தை பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதான் வந்து நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவோம் அந்த ஒரு மனநிலையை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சில டிப்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு இந்திய வீடியோவில் சொல்ல போகிறேன் எந்தெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்திய வீடியோ முழுமையாக பாருங்க கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கமிங் டு ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபை டு ஃபோக்கஸ் யூர் எனர்ஜி ஸோ நம்மளோட எண்ணோட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மனதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் தான் வந்து நமக்கு இருக்கும் அதனால் நிறைய விஷயங்களை பற்றி என்னாமல் நம்ம லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை மட்டும் பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மொத்த எனர்ஜியுமே வந்து அந்த கனவுக்காக மட்டுமே வந்து செயல்படும் மற்றபடி வந்து வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்களோட எனர்ஜியை எல்லா இடத்துலையும் பரவடாமல் ஏதோ ஒரு சிங்கிள் மைண்டட் டிவோஷன் நோக்கி சிங்கிள் மைண்டட் எய்மு நோக்கி நீங்கள் கொண்டு போனால் கூட நீங்கள் எப்பயுமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பிரேக் டவுன் லார்ஜ் கோல்ஸ் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட காமன் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு பெரிய கோல் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை பார்த்து பயந்துருவோம் நம்மளோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது போயிடும் நம்மளால அந்த விஷயத்தை சாதிக்க முடியுமா நம்ம அந்த அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்களுமே வந்துடும் சிதம்பூலியுமே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது காணாம போயிடும் சோ இதை எப்படி நம்ம ரீகெயின் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பெரிய கோல்ஸை குட்டி குட்டி கோல்ஸா வந்து நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனியில் நான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களோட எய்மா இருந்திங்க எயமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போயிலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணால் அந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிறத அப் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கோலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்தந்த கோலை அந்தந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அது குட்டி குட்டி கோலாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணுற ஒரு விஷயமாக கூட இருக்கும் போது நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அது மூலிமா நம்ம தொடர்ந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால உங்களோட பெரிய கோலை குட்டி குட்டி கோல்ஸாக நீங்கள் ஸ்பிளிப் பண்ணி வச்சிருங்க இன்னமே வந்து அது செல்ஃப் மோட்டிவேட்டட் மைண்ட் செட்டோட மூவ் பண்ண வைக்கும் கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் சரவுண்ட் யுவர் செல் வித் சப்போர்ட் ஸோ சப்போர்ட் இருந்தால் நம்ம எதனாலும் சாதிச்சிட முடியும் நம்மளால் என்ன தான் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் இல்லை ஒரு இதோ ஒரு நேரத்தில் ஒருத்தவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு சப்போர்ட் அவங்க ஒரு ஹெல்ப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் அதனால உங்களை சுத்தி எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றமான உங்களுக்கு சப்போர்ட் பண்றமான விஷயங்களை மட்டும் வச்சிருக்க ட்ரை பண்ணுங்க கமிங் ஒன் செல்ஃப் எவாலியூஷன் அப்படிங்கறத சுய மதிப்பு கூட்டல கூட நம்ம சொல்லலாம் இல்ல சுய மதிப்பீடுதல் அப்படி கூட சொல்லலாம் வச்சுக்கலாம் சோ நம்மளோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு நம்ம வந்து நம்ம எய்மை நோக்கி போறோமா இல்லையா நம்ம போற பாதை கரெக்ட் தானா எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது நம்மளோட பெரிய கோல அச்சீவ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் இந்த ஒரு செல்ஃப் அவாலியூஷன் மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து நம்ம கரெக்டா தான் போறோமா அப்படிங்கிறத நம்மளால வந்து ஈஸியாவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால இந்த அளவுக்கு நமக்கு ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் இருந்தா கூட நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளால ஈஸியாக சாதிச்சிட முடியும் அந்த விஷயங்கள்ல கமிங் டூ நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ் அஸ் ஹாப்பி ஸோ ஃபெயிலியர்ஸை நம்ம எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதோட வர பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ ஃபெயிலியர்ஸ் வரும்போது எல்லாருமே சோர்ந்து போயிடும் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் டிப்ரெஷனுக்குள்ளே கூட போயிரும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம மனசுல நிறைய விதமான எண்ணோட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே தள்ளி போட்டு அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெரிய இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால மேக்சிமம் ஃபெயிலியர்ஸை ஒரு சேட் மூமெண்ட்டோட ஃபேஸ் பண்ணாமல் ஹாப்பி மூமெண்ட்டோட ஃபேஸ் பண்ணுங்க அது ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இறங்கவே இறங்காது ஸோ அது மூலிமா நம்ம இன்னுமே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளாக மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மிங் டு லாஸ்ட்டு ஒன் செலிப்ரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளோட சாதனைகளை எப்பயுமே வந்து நம்ம கொண்டாடாமல் இருக்கக்கூடாது ஸோ அப்படி கொண்டாடா மட்டும்தான் அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷனில் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால எந்த ஒரு குட்டி விஷயம் பண்ணாலும் அதோட அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண மறந்துடாதீங்க அதுவும் ஒரு வகையான செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தாண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வேற வீடியோஸ் வேணும் டாபிக்ஸ் வேணாலும் அந்த டாபிகை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க அதுக்கான வீடியோ போறதுக்காக எப்பயுமே நான் வெயிட் இருக்கேன் சப்போர்ட் ஃபாலோ நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம்